ஹை காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறப்ப வந்து முன்னாடி போன வீடியோவில் நான் சொல்ல இந்த மாதிரி வாய்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு எனக்கு பர்சனலாக இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது ரொம்ப டைம்ஸ். அண்ட் தென் இனிமேல் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் வரும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா இங்கே வந்து குவாரண்டைன் வந்துச்சு, ஸோ நான் ஃப்ரீயாக தான் இருக்க போகிறேன். ஸோ அதனால் நானும் இனிமேல் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்க போகிறேன். ஸோ என்ன பிரச்சனை, அந்த கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது. இனிமேல் கண்டென்ட்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேட வேண்டியது தான். ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னு பார்க்க போனது வந்து டைட்டிலையும் தமிழிலும் பாட்டு தான் கண்டிப்பாக வந்துருப்பீங்க. இருந்தாலும் நான் திரும்ப சொல்கிறேன் என்னதுனாக்கா, அதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல விஷயத்தை வந்து ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தா, ப்ரோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் வந்து ஒரு கூகுள் வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருந்தீங்க, அது ஏன் கொடுக்கலன்னு. ஸோ அது ரொம்ப சாரி காய்ஸ். ஏன்னாக்கா நான் இப்போ வந்து என்னோடய ஸ்மார்ட் ஃபோனில் தான் நான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய லேப்டாப் இப்போ வந்து இப்போ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதை நான் சீக்கிரத்தில் சரி பண்ணிக்குவேன். ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாத்தையும் சேரப்ப கொஞ்சம் எனக்கு தெரியல எது நான் போடணும். ஸோ இதில் வந்து நான் எல்லாம் சேவ் பண்ணிடுவேன் ஸ்ட்ரெயிட்டாக அது வர மாதிரி. ஸோ இது வந்து கரெக்டாக கொஞ்சம் வரல. ஸோ அதுக்கு ரொம்ப சாரி. இந்த வீடியோவில் வர மாதிரி நான் செஞ்சுக்கிறேன். அண்ட் கூகுள் வெப்சைட்டில் அப்படி வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து அதில் மெசேஜ் பண்ணலாம். அதில் என்னோடய சின்ன வெப்சைட் தான் எனக்குன்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தது. ஸோ அதை அப்படியே என்னோடய சேனலுக்கு கொண்டு வந்துட்டேன். அண்ட் தென் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காம இப்போ ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ ஃபாலோ பண்ணிட்டீங்கனாக்கா நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் இருக்கிற ஏதாவது ஒன்று வச்சு, அதாவது ஒரு க்ரப் சைபர் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு வீடியோஸு. ஸோ அந்த மாதிரி வச்சால் தான் தெரியும் நீங்களும் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ என்னோட உங்களெல்லாம் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட்டில் போட்டுருவேன். ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கிறப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியும். அதே இன்ஸ்டாவில் வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வீடியோஸ் வேணுமோ நீங்கள் சஜஷன் பண்ணலாம். அப்படி இல்லைனா கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் போனோடய நான் வீடியோ அப்லோட் பண்ணோடனே கமெண்ட் நான் ஓப்பன் பண்ணலை. ஸோ அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் ஒருத்தர் தான் எனக்கு மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி திறக்கலன்னு சொல்லி சொல்லியிருந்தார். அவருக்கு ரொம்ப டைம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எனக்கு சொன்னீங்கனாக்கா நானும் கரெக்ஷன்லாம் பண்ணிக்குவேன். ஸோ லைக்ஸ்லாம் நிறைய போடுங்க, இந்த வீடியோக்கும் லைக் போடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம 104 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம், முழு எந்த அளவுக்கு 200 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணும். அண்ட் தென் கமெண்ட் பண்ணி கீழே கொஞ்சம் சில கீழே எல்லாமே கொடுத்துருப்பேன், இன்ஸ்டா லிங்க்கு கூகுள் வெப்சைட் லிங்க் எல்லாமே கொடுக்குறேன். அப்படி இந்த வீடியோவில் கொடுக்கலனாக்கா நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுப்பேன், அதுவும் கொடுக்கலனாக்கா எனக்கு திட்டிடுங்க கமெண்ட் பாக்ஸில். ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குற பார்த்தீங்கன்னாக்கா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபோனில் ஒரு கேமையோ இல்லை நம்ம லைவ் போகிறதா இருந்தாலும் சரி, கேம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதா இருந்தாலும் முடியும். அப்படி 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணாமல் சொன்னாக்கா அது லேப்டாப்பில் தான் முடியும். ஆனால் நம்மளால் முடியும் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும். அதுக்கு ஒரு ஆப் இருக்குது, எதுவுமே இல்லை, நிறைய ஆப்ஸ் இருக்கும், ஸ்க்ரீன் ரெக்கார்டில் லைவ் ஸ்ட்ரீமோட இருக்குது. ஸோ அதெல்லாமே கரெக்டாக வராது. பட் நான் சொல்கிற ஆப் கன்ஃபார்ம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு டைட்டில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், எக்கச்சக்கமான கேம்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் உள்ளது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே அந்த துணி வெப் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் இருக்கும். ஸோ நான் ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ அந்த துணி வெப் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த துணி வெப் நீங்கள் ஆன் பண்ணிங்கனாக்கா இப்படி வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து துணி கேம்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அண்ட் தென் கீழே துணி செட்டப் ஸ்ட்ரீம் போட்டிருப்பாங்க, அது கீழே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கேம்ஸ்லாம் இருக்கும், அதை நான் கிளிக் பண்ண முடியும், காமிச்சிருக்கேன் கிளாஸ் ஆஃப் கிளாஸ் இந்த மாதிரி. ஸோ அங்கே செட்டப் ஸ்ட்ரீம் தந்திங்கனாக்கா அங்கே வந்து 6 கேம்ஸ் கொடுத்துருப்பாங்க, பப்ஜி மொபைல் அண்ட் தென் ப்ரவுல் ஸ்டார், ஃபோர்நைட், அப்புறம் அமோங்கஸ், அப்புறம் நிறைய கேம்ஸ் இருக்குது, அந்த மாதிரி 6 கேம்ஸ் இருக்குது. இன்னும் அது இன்னொரு கேம்ஸ் நிறைய வேணும்னாக்கா மோ கேம்ஸ் இருக்குது, அதை தனிங்கனாக்கா எக்கச்சக்கமான கேம்ஸ் நான் சொன்ன மாதிரி இருக்குது. ஜிடிஏ இருக்குது, பப்ஜி மொபைல் லைட் இருக்குது, அமோங்கஸ் இருக்குது, அமோங்கஸ் ஆல்ரெடி இருக்குது, இது கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ், மொபைல் லெஜெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. ஸோ அந்த மேரியோ கார்ட் வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேமஸான கேம்ஸ் எல்லாம். ஸோ அதில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணாலும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு வேண்டிய கேம் எல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பப்ஜி சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ஃபீலிங்கு, அதாவது இந்த மாதிரி டைட்டிலில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எமோஜி எல்லாம் வைக்கிற மாதிரி அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து கிளஸி, போர்ட் அண்ட் ஃபீலிங், சேட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. ஸோ நான் கிளஸி சூஸ் பண்ணுறேன். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து சோலோ ஸ்குவாடாக இப்போ அமோங்கஸ் வச்சுக்கோங்க, பப்ஜி வச்சுக்கோங்க, ஸ்குவாடாக போகலாம், ஒண்டியாக போகலாம், சோலோவாக போகலாம். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஸ்குவாட் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னாக்கா தமிழா எல்லா லாங்குவேஜ் இருக்குது, நீங்கள் எந்தில் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறீங்க தமிழ் நான் போட்டுக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து
டைட்டிலும் டிஸ்கிரிப்ஷனும் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ டைட்டில் உங்களுக்கு வேண்டிய மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான விஷயம் நான் சொல்கிறது நல்லா ஒத்துக்கிட்டுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் அங்கே வந்து நிறைய ஹேஷ்டாக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அழிக்கவே அழிக்காதீங்க. ஏன்னாக்கா அவங்க வந்து நம்ம வந்து அந்த துர்னி ஆப்பை வந்து நம்ம லைவ் ஸ்ட்ரீமாக பார்க்கணும். ஸோ அவங்க வந்து அதை ப்ரொமோட் பண்ணணும் கன்ஃபார்மாக. ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து அது பெய்டாக காசு கட்டிட்டு நம்ம அதை பாய்க்கல. இதே நம்ம காசு கட்டிட்டு பாய்ச்சிருந்தோனாக்கா அது வந்து கரெக்டு. ஏன்னாக்கா பணத்தை கட்டிட்டு நம்ம பாய்ச்சோன்னாக்கா நம்ம ஓட்ட மார்க் இல்லாமல் இந்த எடிட்டிங் ஆப்லாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து அந்த மாதிரிலாம் சொல்லுது. இது வந்து ஹேஷ்டாக் துர்னி போட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அழிச்சிட்டிங்கனாக்கா போவீங்க, நெக்ஸ்ட் 30 days ஸ்ட்ரீம் போயிடுவீங்க, பட் அங்கே ஸ்ட்ரீம் ஆகாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அப்படியே உங்களுக்கு ஆட் பண்ணுந்தீங்கனாக்கா அதுக்கு கீழே ஒரு 2-3 ஸ்பேஸ் என்டர் பண்ணிவிட்டு கீழே போனீங்கனாக்கா உங்களுக்கு வேண்டியது போடலாம். அதாவது நீங்கள் இன்ஸ்டாகிராமோட லிங்க் போடுறீங்க, உங்கள் ஐடி, அப்படி இல்லைனாக்கா டொனேஷன் பாக்ஸுக்கு பேடிஎம் நம்பர் ஏதாவது போடுறீங்கனாக்கா போடலாம். அப்புறம் ஹேஷ்டேக்ஸ் நீங்களே ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அந்த ஹேஷ்டேக்ஸ் இருக்கிற ஸோ ஏதாவது முடியுதோ அதுக்கு பக்கத்துலேயே ஹேஷ்டேக்ஸு உங்களோட சேனலு, அப்படி இல்லைனா பப்ஜி ஹேஷ்டேக் பப்ஜி இந்த மாதிரி போடுங்க, ஹேஷ்டேக் பப்ஜி மொபைல் ஹேஸ்ட்ரீம் இந்த மாதிரி ஏதாவது போடுங்க. ஸோ ஆட் பண்ணிட்டோன்னே நெக்ஸ்ட்டுங்க. நெக்ஸ்ட்டுன்னு உங்களோட வீடியோ குவாலிட்டி வரும். ஸோ அந்த வீடியோ குவாலிட்டி யூடியூப் ஃபேஸ்புக் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ உடனே என்னென்ன பண்ணணுன்னாக்கா முதல் பற்றி முதலே தருவோம் குவாலிட்டி. நம்ம குவாலிட்டியில் பார்த்தீங்கனாக்கா 240 kbps, 340 kbps, அப்புறம் 1880 எவ்வளோ எவ்வளோ இருக்கும். ஸோ இந்த ரெண்டு வந்து ரெக்கமெண்டன் போட்டிருக்கிறத பார்த்தீங்கனாக்கா 340 kbps. ஸோ இது வந்து kbps தான் எடுக்க தவிர mb எடுக்காது. ஸோ இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல் ரெக்கமெண்டட் இருக்குது. இன்னும் இல்லை, நான் குவாலிட்டி நல்லா கொடுக்கணும், எனக்கு சேனலுக்கு நான் குவாலிட்டி ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன்றதுக்கினாக்கா நீங்கள் வந்து உங்களுக்கு வேண்டியது நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அவ்வளோ mb எடுக்கிறது இல்லாது. ஸோ அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் எடுத்துட்டிங்கனாக்கா கீழே பார்த்தீங்கனாக்கா ப்ரைவேட் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேண்டுன்னா ப்ரைவேட்டை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது லைவ் ஸ்ட்ரீம் நான் செஞ்சு முடிச்ச பிறகு தான் மற்றவங்க பார்க்கணும், அப்படி இல்லைனாக்கா நான் செய்கிறப்பே எல்லோரும் பார்க்கணும்னு வச்சிங்கனாக்கா நான் செஞ்சு முடிச்சுட்டு மற்றவங்க பார்க்கணுனாக்கா நீங்கள் அதை ஆன் பண்ணால் போதும். அப்படி நான் செய்கிறப்பே எல்லோரும் பார்க்கணும்னு வச்சிங்கனாக்கா அதை நீங்கள் ஒன்று ரெண்டு வேண்டாம். அதுக்கு கீழே போனீங்கனாக்கா யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் இருக்குது. இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக நம்ம ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக் கேமிங் சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்குன்னு ஒரு ஆப்ஸ்லாம் இருக்குது லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க, அதுலேயும் பப்ஜி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு கூட இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா ஃபேஸ்புக்கில் நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம் சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது முக்கியமான விஷயம். ஃபேஸ்புக்கும் சரி யூடியூப் சரி உங்களோட சேனல், அதாவது யூடியூப்பாக இருந்தால் உங்கள் சேனலோட அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணணும். அப்படி ஃபேஸ்புக் இருந்தால் உங்களோட ஃபேஸ்புக் ஐடியை வந்து நீங்கள் சைன்இன் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் யூடியூப் சைன்இன் பண்ணிங்கனாக்கா எனக்கு யூடியூப் சேனல் வந்து 2 சேனல் வருது. ஸோ நான் வந்து என்னோடய சேனலை நான் கிளிக் பண்ணிக்குவேன். அதே இல்லைனா ஃபேஸ்புக்னாக்கா சைன்இன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ இது வந்து முடிச்சுட்டுனிங்கனாக்கா நெக்ஸ்ட் நீங்கனாக்கா இப்படி வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த இடத்துல தான் நம்மளோட பப்ஜி சூஸ் பண்ணலாம், பப்ஜியோட அந்த இது வரும். ஸோ நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ண ஸ்டார்ட் ஆனோடனே நம்மளோட மெயின் பிக்சர் வந்துடும். பப்ஜியில் எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ அதேமாதிரி வந்துடும். இங்கே வந்து மைக் நீங்கள் மைக் இருக்குது, உங்களோட கேம் வெப்கேம் மாதிரி இருக்குமே அது இருக்குது. ஸோ உங்களுக்கு வெப்கேம் வேணுமா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். மைக் வேணுனாக்கா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்கள் இதெல்லாமே செட் பண்ணி விட்டோன்னே ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங்னு மேலே இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா ஸ்டார்டிங் சொல்லி லோடிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். லோடிங் பண்ணோன்னே அது ஸ்ட்ரெயிட்டாக பப்ஜிக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடும். ஸோ பப்ஜிக்குள்ளே கூட்டிகிட்டு போனோடனே பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் அந்த ரவுண்ட் பட்டன் மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த ரவுண்ட் பட்டன் நீங்கள் வந்து இந்த சைட்டில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டைரக்ஷன் அதாவது எந்த சைட்டுக்கு கொண்டு போகணுமோ அந்த சைட்டுக்கு கொண்டு போகலாம். இது வந்து ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் இருக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட் ஆயிரும். எப்படின்னாக்கா பவுஸ் அண்ட் பவுன் வீடியோ பவுஸ் பண்ணுற அந்த மாதிரி அதில் சின்னதாக ஒன்று இருக்கும். ஸோ அது கிளிக் பண்ணிங்கனாக்கா ஸ்ட்ரெயிட்டாக அது வந்து ஸ்ட்ரீம் ஆகுதுன்னு சொல்லி சொல்லிடும். ஸோ நீங்கள் உங்களோட வாய்ஸ்லாம் கேட்குதா இல்லையா செக் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட டீம்மேட்டோட வாய்ஸ் கூட கேட்கும். என்ன ஒரு இதில் ப்ராப்ளம்னாக்கா நீங்கள் பேசுகிறது சத்தமாக கேட்கும், அவங்க பேசுகிறது கேட்கணுன்னாக்கா அவங்க இயர்ஃபோன் போட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு சத்தமாக அந்த மைக்கில் சத்தமாக பேச சொன்னால் தான் நமக்கு வந்து அந்த சவுண்டு கேட்கும். பேக்ரவுண்ட் நாய்ஸ் நல்லாவே அதில் கேட்குது. ஏன்னா நம்ம என்ன தான் இயர்ஃபோன் போட்டிருந்தாலும் பேக்ரவுண்ட் நாய்ஸ் நல்லாவே கேட்குது. ஸோ அது கொஞ்சம் நம்ம செஸ் பண்ணிக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தனியாக அப்படி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். அண்ட் தென் நீங்கள் அதை ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் தட்டினோடனே அது திரும்ப தட்டிங்கனாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சேட் பாக்ஸ்லாம் வரும். ஸோ இந்த லைவ் பார்த்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களோட கவுண்ட்லாம் இருக்கும், சேட்ஸ் இருக்குது. ஸோ கீழே பார்த்த டொனேஷன் தட்டிங்கனாக்கா உங்களுக்கு டொனேஷன் பண்ணவங்களாமே அதில் இருக்குது. ஸோ இதுக்காகவே நீங்கள் தனி ஃபோன் எடுத்துகிட்டு செக் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம். இதுவே நீங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர்னாக்கா ஈஸி இல்லை ஃபோனில் வந்து இது வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்பப்போ நீங்கள் சேட் பாக்ஸை திறந்து பார்க்கலாம், டொனேஷன் பண்ணிங்கனாக்கா டொனேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே ஈஸி. நான் வந்து என்னோடய கேமிங் சேனல் என்னோட சொல்கிறேன்
எங்களோட ஸோ எனக்கு தெரிஞ்சவரோட சேர்ந்து நானும் பார்ட்னராக இருக்கேன். ஸோ அந்த அந்த லிங்க் வேணுனாக்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதோட லிங்க்கு. ஸோ அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறது 12 சப்ஸ்கிரைபர்ஸ். பப்ஜி நாங்கள் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஐ மீன் இதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ நல்ல ஆப் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சதில் நான் கண்டுபிடிக்கல ப்ளே ஸ்டோரில் தேடினதில் அந்த டர்னிப் ஆப் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இது வந்து நாங்கள் லைவ் ஸ்ட்ரீமாக பண்ணிக்கிறோம். ஏன்னா இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட்னா எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஸ்டோரேஜ் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் கஷ்டம். ஸோ அந்த ஸ்டோரேஜ்னாலேயே நான் ஒரு நியூ ஸ்மார்ட் ஃபோன்லாம் வாங்க வேண்டியதாச்சு. ஸோ அதெல்லாம் விடுங்க. ஸோ இதனால் நான் அதை பைப்பேன். ஸோ இது வந்து இன்னும் ஈஸி. என்ன இதில் வந்து கேபிபிஎஸ் நான் எடுக்கிறது, உங்களுக்கு என்ன எம்பி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்லலை, ஷார்ட் வீடியோ தான், கொஞ்சம் லென்த்தாக போச்சு வரும்போது தெரியல ஷார்ட் வீடியோ. ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இதில் என்ன டவுட்னாக்கா இந்த ஆப்பு எல்லா கண்ட்ரிக்கும் அவைலபிளாக எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு எல்லா கண்ட்ரிலையும் அவைலபிளாக இருக்கேன் நீங்கள் தட்டி பார்த்ததும் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஆப்போட லிங்க் எனக்கு கீழே கொடுத்துருக்கேன், ப்ளே ஸ்டோரில் தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து அது அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்குலாம் அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் சில கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லி எனக்கு தெரியும்னாக்கா என்னோடய சேனல்லேருந்து க்ராப் செய்வேன். அப்படி இல்லைன்னா என்னோடய வீடியோ எதாவது ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அந்த மாதிரி அனுப்பி மெசேஜ் பண்ணால் எனக்கு தெரியும். ஸோ யார் கோச்சுக்க கூடாது, என்னடா மெசேஜ் பண்ண மாட்டேறாருன்னு சொல்லி. ஸோ அவ்வளோதான், மறக்காமல் இன்ஸ்டாகிராமையே ஃபாலோ பண்ண சொல்கிறேன்னாக்கா எல்லா அப்டேட்ஸும் மொதல் அங்கே தான் வரும், அப்புறம் தான் யூடியூப்பில் வருது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோடய சேனல் நேமே க்ராப் செய்வேன். என்ன போடுறேன்னா டெக் வீடியோ. டெக் வீடியோஸ் நிறையா போட்டுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ லைக் போடுங்க, இன்னும் வர வீடியோக்கும் நீங்கள் லைக் போடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இது உங்களோட பப்ஜி லைவ் ஸ்ட்ரீம் பண்ண ஆசைப்படுவாங்க, பப்ஜி வெறித்தனவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து பப்ஜின்னு இல்லை கேமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லு. ஸோ அவங்களுக்கு எல்லாமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சொன்ன மாதிரி கீழே கவங்க சோஷியலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்கள் இந்த வீடியோ உங்கள் க்ராப் சைபர்.